ஒவ்வொரு ஆண்டும் madrasityproperties.com நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவை முன்னிட்டும், அதேபோன்று நிறுவனர் தினமாக திரு வி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த நாளையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக மிக சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து சிறப்பான முறையிலே நடத்தி வருகிறார். அவருக்கு உற்ற துணையாக தோளோடு தோளாக தோழமையாக அவருடைய மனைவி திருமதி பாலிகா ஜெயச்சந்திரன் அவர்களும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கூட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களினுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி வழங்கும் விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொடுத்தார். அதேபோன்று இந்த ஆண்டு நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவிலும் இப்படி பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு நலத்திட்டமாக 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருடைய பணி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த சமுதாய பணிகளை முன்னெடுத்து வருகிறார். இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு கொடுத்து உதவுகிற எண்ணற்ற பணிகளை அவர் மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்து வருகிறார். இனி வரும் காலங்களிலும் அடுத்த கட்டமாக எண்ணற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பல வகையிலும் பல உதவிகளை செய்வதற்கு அவர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். அவருடைய சமூக பணி சமுதாய பணி மேலும் வளர வேண்டும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அவருக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று எல்லா நிலைகளிலும் அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்டங்களை பெற வேண்டும், கல்லாமை இல்லாத நிலை இங்கே உருவாகிட வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் தெரிவித்து, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதேபோன்று தொழில் முனைவோர்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்து வருகிறது. அதற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என வேண்டி என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற முறையிலே கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து அரசுக்கு பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதில் எண்ணற்ற கோரிக்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி அமைச்சர் அவர்கள் எதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தீர்த்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவை அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும் என நம்புகின்றோம். அவை அனைத்தையும் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மிக தரமான பொருட்களை மாத்திரமே விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை அரசு முன்னெடுத்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை அது சம்பந்தமாக தொடர்கிறது.